அற்புதமான ஒரு கேள்விங்க. ஒரு மனிதனை பயமே இல்லாமல் வாழ முடியுமா? ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னுடைய வேலை பற்றின பயம், வியாபாரம் நல்லா நடக்குமான்னு பயம், என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமான்னு பயம், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமான்னு பயம், ஒரு வீடு கட்டணும், என் கடனை எப்படியாவது அடைச்சி நான் இதிலேருந்து மீள முடியுமாங்கிற பயம். இந்த மாதிரி வாழ்க்கையில் மனிதன் பயம்ங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தப்பிக்கவே முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஃபியர் இஸ் அ கான்ஸ்டன்ட் கம்பேனியன், அதாவது ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து எப்பயுமே எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை தான். இதிலிருந்து முழுசாக வெளியில் வர முடியுமா? கட்டாயம் வர முடியுங்க. இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்திலேயே நான் என்ன சொல்வேன், மிக கொடிய நோய் எதுன்னு சொன்னால் பயம்தான் சொல்லுவாங்க. பயத்தினால தாங்க ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான நோயும் வருது. இன்றைக்கி உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய அத்தனை நோய்க்கான காரணம் மனம்தான்னு சொல்கிறாங்க. மனதில் ஏற்படக்கூடிய வலியினால் தான், மன அழுத்தத்தினாலும், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வர்றதுனால தான் இன்றைக்கி அத்தனை நோய்க்கும் மூல காரணம்னு விஞ்ஞானம் சொல்லுது. நான் சொல்லலை, அந்த மனம் சார்ந்த வலிகளும் மனம் சார்ந்த இந்த நோய் வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தா பயம்தாங்க. ஃபியர் இஸ் த கீ. இப்போ இது ஏன் இந்த பயம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயத்துக்கும் மூல பயம்னு ஒன்று இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் ஒன், ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லா விதமான பயம் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூலமாக ஒரு பயம் இருக்குங்க. அது என்ன பயம் தெரியுங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே. இதுதான் மரண பயம்ங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், மரண பயம்தான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய பயம். இப்போ இல்லை குருஜி, மரணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியாது மரண பயம்தான் அவங்களுக்கு மெயினான இருக்குது. இப்போ வேலை போயிடும்னு பயம். வேலை போனால் என்ன நடக்கும்? வேலை போச்சுன்னா அடுத்த வேலை, அடுத்த வேலை கிடைக்கல, பணம் வராது, பணம் வரலைன்னா என்ன, சாப்பாடு கிடைக்காது, சாப்பாடு கிடைக்கலன்னா கடைசியில் என்ன ஆவீங்க, செத்து போவீங்க. இதுதானே மேக்ஸிமம் நடக்கும். இப்போ நாளைக்கு கடன் அடைக்க முடியல, பணம் இல்லை, கஷ்டப்படுவீங்க, கடைசியில் பணம் இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் கடைசியில் மரணம். நீங்கள் எங்கே சுற்றினாலும் கடைசியில் என்ன சார் ஒரு மனுஷனுக்கு நடக்கும்? உயிர் போகும் சார், அவ்வளோதானேங்க. அப்போது இந்த மரணம் என்ற ஒரு விஷயம்தான் மூல பயம். இப்போ எல்லாத்துக்கும் என்ன, வாழ்க்கையை வாழணும்னு ஒரு ஆசை இருக்குது, யாருக்கும் சாகணுங்கிற ஒரு ஆசை இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த வாழ்க்கையை ஒருத்த தெளிவாக அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜனனம் என்ற ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாலே மரணம்ங்கிறது கட்டாயம் நடந்தே தீரும். இது ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒன்றுங்க. எப்படி சந்தோஷம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா துக்கம்னு ஒன்று பின்னாடியே வரும், வெற்றி அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா தோல்விங்கிறது கட்டாயம் வரும். இதுக்கு பேர் தான் டிவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுபோல் குருஜி நான் வந்து சாகவே கூடாது குருஜி அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீ சாகவே கூடாதுன்னா ரொம்ப சிம்பிள், பிறக்கவே கூடாது. பிறக்காமல் இருந்தால் தான் நீ சாகாமல் இருக்க முடியும். ஒன்ஸ் பிறந்துட்டீங்கன்னா ஒரு நாள் மரணம் நிகழ்ந்தே தீரும். இப்போ ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க, குருஜி நான் வந்து ஜெயிக்கிறது மட்டும் தாங்க, நான் தோக்கவே கூடாதுங்க இந்த விளையாட்டில். ரொம்ப சிம்பிள், விளையாட்டு விளையாடக்கூடாது. அமுடுத சார், விளையாட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வெற்றியும் வரும் தோல்வியும் வரும், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இது ரெண்டுக்கும் நான் தயாராக இருந்தால் மட்டுமே நான் அந்த விளையாட்டுக்குள்ளே போகணும். அப்படின்னா நீங்கள் என்ன தோல்வி அடையணும் அப்படிங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லவில்லை, இந்த விளையாட்டு நான் விளையாடணும், ஆனால் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, தோத்தாலும் பரவாயில்ல. இந்த மனநிலை இருக்கிறவன் மட்டும்தான் விளையாடணும். அதே போல தான் வாழ்க்கையும். நான் கடவுளே எனக்கு இந்த பிறப்பை கொடு, சரி ஒரு நாள் மரணம், ரைட்டு நான் அதையும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த மனநிலை இருந்தால் தான் உனக்கு பிறப்பே வரும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். சரி, இப்போ
இந்த மரணம் அப்படிங்கிற பயம். இப்போ இந்த ஃபியருங்கிற விஷயம் நல்லா கூர்ந்து கவனிங்க. ஃபியருங்கிறது இந்த கணத்தை சார்ந்த விஷயம் இல்லை, நல்லா கவனிங்க. இப்போ இந்த கணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். இப்போ பயம் இருக்கான்னா பயம் கிடையாது. இந்த பயங்கிறது எப்போயுமே நீங்கள் கவனிங்க, இட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த ஃபியூச்சர். எதிர்காலத்தின பற்றின பயம்தான் இருக்கும். ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ, ஐயோ நாளைக்கு எனக்கு வேலை போயிடுமா, என் குடும்ப பிஸ்னஸ் நல்லா நடக்குமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா, என் பிரச்சனை தீருமா, அப்படிங்கிற எல்லா பயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நாளைக்கு நான் உசுரோடு இருப்பேனா, நாளைக்கு என் தலையில் இடி விழுந்துருமா, இது எல்லாமே எதிர்காலத்தை சார்ந்த ஒரு விஷயம்தான். பயம்னாலே ஃப்யூச்சர் தாங்க. நிகழ்காலத்தை பற்றின பயம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, எந்த காலத்துலேயும் இருக்காது. இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நான் இருக்கேன். இப்போ நிகழ்காலத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனும் ஆனந்தமாகத்தான் இருப்பான், அவனுக்கு பயம்ங்கிற பேச்சே அங்கே இருக்காது. பயம்னாலே ஃப்யூச்சர் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இது தெளிவாக புரிகிறது. இப்போது எனக்கு பயம் வர்றது ஃப்யூச்சர்னால, நான் திங்க் பண்ணுறதுனால வருது. இது பாயிண்ட் நம்பர் ஒன். ஏற்கனவே நான் சொன்னது பயம்ங்கிறது இருக்கிறதுலே மோசமான பயம், மூல பயம்ங்கிறது மரண பயம். சரி, இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு ஃப்யூச்சரில் மரணம் நிகழப்போகிறது, சரிங்களா? இப்போ இது எப்போ நடக்க போகுதுன்னா, இப்போ ஒவ்வொரு கணமும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே போகிறீங்க, ஏதோ ஒரு கணம் ஃப்யூச்சரில் இந்த மரணம் நிகழப்போகிறது. சே ஒரு மாதம் கழித்து அது நடக்க போகுதுன்னு வச்சுக்கோமே. ஆனால் இப்போ இந்த கணத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நான் உயிரோடு இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம், நீங்களும் ஜாலியாக இருக்கீங்க. இந்த கணத்தில் முழுமையாக நீங்கள் இருந்துகிட்ருக்கிறீங்க, இப்போ பிரச்சனை இல்லை. ஃப்யூச்சரில் உங்களுக்கு மரணம் நிகழப்போகிறது உங்களுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா மரணம் என்றைக்கு வரப்போகுதுன்னு எவனுக்கும் தெரியாது. சரி, இப்போ அந்த குறிப்பிட்ட கணம் வந்து விட்டது, கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். அந்த ஒரு மாதங்கிறது 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. ஒவ்வொரு கணமும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே வர்றீங்க, உங்களுக்கு மரணத்தை பற்றி தெரியாது. இப்போ அந்த குறிப்பிட்ட நாள் வந்துருச்சு, அந்த குறிப்பிட்ட நேரமும் வந்துருச்சு. வாங்க கிட்ட வந்துடுவோம். இப்போ 10 மணிக்கு 10 மணி 4 நிமிஷம் 20 நொடியில் உங்கள் மரணம் நிகழப்போகிறது வச்சுக்குவோம். இப்போ 10 மணி 4 நிமிஷம் 10 நொடி முடிஞ்சிருச்சு. இப்போ முதல் கணம் வந்துருச்சு. இப்போ இந்த கணத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க. இப்போ ரெண்டாவது வரப்போகிற கணம் அது இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வருது. இப்போ ஃப்யூச்சராக இருந்த இந்த இரண்டாவது கணம் மறுபடியும் நிகழ்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இப்போ வந்துருச்சு அந்த மொமெண்ட்டு. இப்போ இந்த கணத்தில் முழுமையாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. மூணாவது கணம் அங்கே இருந்தது, இப்போ அது நிகழ்காலத்துக்கு வந்துருச்சு, சந்தோஷமாக வாழ்கிறீங்க. 4வது கணம் 5வது கணம் 6 7 8 9வது கணம் வந்து விட்டது. இந்த கணத்தில் வாழ்கிறீங்க, உயிரோடு இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க. 10வது கணம் வந்துருச்சு, உயிர் போயிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எனக்கு பயமும் கிடையாது, ஒரு வருத்தமும் கிடையாது. ஏன்னா ஆளே இல்லையே. நீங்கள் இருந்தால் தானே உங்களுக்கு பயம், நீங்கள் இருந்தால் தானே உங்களுக்கு கஷ்டம், நீங்கள் இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை. நீங்களே இல்லையே, அதனால தான் தூக்கியாச்ச. ஸோ அப்பவும் பிரச்சனை இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மரணம் என்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மரணம் எதிர்காலத்தில் எனக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நினச்சி நிகழ்காலத்தில் தான் ஃபியர் இருக்கும். மரணம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இது யாருக்கும் தெரியாது. இன்னும் மரணம்னா என்னன்னு நிறைய பேசலாம், பட் அதுவே யாருக்குமே தெரியாது. மரணம் என்பது ஒரு அற்புதமான விஷயம், யூ அண்டர்ஸ்டாண்ட். அது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஏங்க மரணத்தை பற்றி நீங்கள் கேள்வி தானங்க பட்டிருக்கீங்க, அது என்னன்னே தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. மரணத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா, ஒன்று நீங்கள் செத்துருக்கணும், இல்லை செத்தவனை பார்த்துருக்கணும், கரெக்டாக? நீங்கள் சாகலை, உயிரோடு தான் இருக்கீங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உசுரோடு தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா மரணம் நீங்கள் உங்களுக்கு நிகழலை, சரியா? செத்தவனை என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பேர் பதில் சொல்கிற மாதிரி தெரியுது. செத்தவனை நீங்கள் பார்க்கலீங்க, செத்த பாடியை தான் பார்த்துருக்கீங்க.
ஒருத்தன் பாடி விட்டு வெளியில் வந்துட்டே, இப்போ தான்ப்பா நான் வெளியில் வந்திருக்கேன், எனக்கு மரணம் நிகழ்ந்துருச்சு, எனக்கு இப்படி தான் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட யாராவது வந்து சொன்னாங்களா? அப்படி யாராவது வந்து சொல்லியிருந்தால் ஒரு 10 அடி நான் தள்ளியே தான் நிற்கணும். ஓகே, ஸோ செத்தவனையும் பார்க்கல, நீங்களும் சாகலைன்னா மரணம்னா என்னன்னு தெரியாது. தெரியாத ஒன்று நினச்சி எதுக்கு பயப்படுறீங்க? முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க. பயம் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்கும், அது எதிர்காலத்தை சார்ந்தது. நிகழ்காலத்தில் எவன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு எப்பயுமே பயம் இல்லைங்க. மரணம்ங்கிறது என்றைக்கு வேணாலும் நிகழலாம், அடுத்த கணம் கூட நடக்கலாம், யாருக்குமே கேரண்டி கிடையாது. நீ காலையில் நான் தூங்கி எந்திரிச்சிருக்கிறேன்னா முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன், ஐயா என்னை உசுரோட வச்சுருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னு சொல்லுவோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அடுத்த கணம் கூட நடக்கலாம், அது வரும்போது வரட்டும், ஆனால் இந்த கணத்தில் வாழ்கிறவனுக்கு என்றைக்குமே பயம் இருக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டியூப்லைட்டுக்கு கூட ஒரு 2 வருஷம் கேரண்டி இருக்குங்க, வாரண்டி இருக்குது. 2 வருஷம் நமக்கு எதாவது வாரண்டி கொடுத்துருக்காங்களா? டேய், அடுத்த 2 வருஷம் உனக்கு ஒன்றும் நடக்காதுடா அப்படின்னு சீலை போட்டு எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? கிடையாதுங்க, என்றைக்குமே கிடையாது. ஆனால் நம்ம மைண்டில் என்ன இருக்குன்னா, நம்ம எப்போவுமே வாழப்போகிறோங்கிற ஒரு நினப்புலையே வாழ்ந்துட்டுருக்குறோம். இது ஃப்யூச்சர் பற்றின விஷயம். நிகழ்காலத்தை மட்டும் பாருங்கள், ஆனந்தமாக இருந்துகிட்டே இருப்பீங்க. அந்த நீங்கள் மரணம்னு சொல்கிறது எதிர்காலத்தில் எங்கேயோ இருக்குது, அது நிகழாக என்னைக்கு நிகழ்கிறதோ அன்னைக்கு பார்த்துக்கலாங்க, அன்னைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த விஷயத்தை புரிந்தவன் பயம் என்ற மிகப்பெரிய கொடிய நோயிலிருந்து வெளியில் வந்துடுவான், நீங்களும் வெளியில் வந்துடுவீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.